ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழன் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் ஃபோருக்கான வீடியோ தான் நம்ம சேனலில் கவரப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம டென்த் ஸ்டாண்டர்டோட வீடியோஸ்லாம் நம்ம ஓரளவு முடிச்சிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2019 கொடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ், அதுக்கான ரீசன், அதுக்காக ஏன் இந்த கொஸ்டின்க்கு இந்த ஆன்சர் வந்தது, எதனால் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இது வந்து இந்த இலக்கண குறிப்பு இப்படி தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ இப்போ அதுதான் நான் இந்த வீடியோவில் கவரப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். முதல்ல இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த பொதுத்தமிழும் பொது அறிவுன்ற அந்த ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நேரம் நம்ம எழுத போகிறோம், அண்ட் அந்த எப்படி நம்ம டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு ஓஎம்ஆர் ஷீட்ஸில் நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கணுன்றது வரைக்கும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ரஃப் காலம் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல எழுதி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அந்த ரஃப் பேஜில் நம்ம எழுதிக்கலாம். மற்றபடி கொஸ்டின் பேப்பரில் வேறு எங்கேயுமே நம்மளை எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல வந்து நமக்கு எப்பவுமே பொது தமிழ் தான், அதாவது ஜென்ரல் தமிழ் தான். இந்த ஜென்ரல் தமிழ் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் தமிழ் புக்ஸை நம்ம கரைச்சி குடிச்சிட்டா நமக்கு ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது. எட்டு தொகை நூல்னு சொல்லிட்டு எட்டு நூல்கள் இருக்கு, இதுல முதல் நூல் எது அப்படின்றது க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்றிணை அப்படின்றது தான் ஆன்சர். இது வச்சு ஒரு பாட்டே இருக்கும், நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு செய்யுள் இருக்கும். அந்த செய்யுள் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால ஈஸியா நற்றிணை அப்படின்றத நம்மளால அட்டன் பண்ண முடியும். அந்த செய்யுளை இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது அப்படின்றது க்வெஸ்சன். அதாவது அகத்துக்குன்னு தனியாக பாடல்களும் புறத்துக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாடல்களும் இருக்கும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு குறிப்பிடப்படுற எட்டு தொகை நூல் எதுன்றது க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிபாடல் தான். இதுக்கான டெஃபினேஷனும் நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலையும் இருக்குது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணோம்னா நம்மளால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்றது க்வெஸ்டின். இப்போது தவறான இணை அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து ஐநிலங்களுக்கான, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த ஐநிலங்களில் 4 மட்டும் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் அந்தந்த நில அந்தந்த பாடல்கள் 5 திணைகளுக்கான பாடல்களை எழுதினவங்க யாரு, நூல்களை எழுதினவங்க யாருன்றது க்வெஸ்டின். இப்போ குறிஞ்சிக்கு கபிலர் தான் எழுதினாரு, முல்லைக்கு ஓதலாந்தையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மருதம்க்கு ஓரம் போகியார் கொடுத்துருக்காங்க, நெய்தலுக்கு அம்மூவனார் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை தான், முல்லையுடைய ஆசிரியர் பேயனார். ஃபோர்த் கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கீழே வந்து கம்பரை பற்றின ஒரு சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பரை பற்றின கொடுத்த குறிப்புகளில் அவர் தேரெழுந்துள்ளதான் பிறந்தார், அது கரெக்டானது. அவர் சரஸ்வதி அந்தாதியை எழுதியிருக்காருன்ற குறிப்பு கரெக்டானது. அவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்றது கரெக்டானது, சரியான பதில் தான். ஆனால் பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறான பதில். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குறோன்னா இதே கொஸ்டின்ஸை கேட்பாங்க அப்படின்றது கிடையாது, நமக்கு ஒரு ஐடியா. இப்போ இந்த கொஸ்டின் மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்போ நம்ம ஒரு பாடலாசிரியர் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாடலுக்கு இந்த ஆசிரியர் அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது, அதுக்குள்ள நம்ம இவ்வளோ டீப்பாக படிக்கணும். அவங்களுடைய காலம், அவங்க என்ன மாதிரி நூல்கள் இயற்றினாங்க, அவங்களை யார் அதாவது அவங்களுக்கு யார் உதவி பண்ணி அவங்கள ஆதரிச்சாங்க, இது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்றது இந்த கொஸ்டின் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ செவிலி அப்படின்றது க்வெஸ்டின். இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல உவமை கேட்டிருக்காங்க, அடுக்குத்தொடர், எண்ணுமை, உருவகம், இது எல்லாமே ஆப்ஷன். இது இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
உவமை அப்படின்னா என்ன, அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும், எண்ணுமைனா என்னன்றது தெரியணும், உருவகம்னா என்னன்றது நமக்கு தெரியணும். இப்போ இதுல இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உருவகம் அப்படின்றது தான். ஏன் இது நான் எப்படி நான் இதை உருவகம் அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா, இப்போ உருவகத்துடைய டெஃபினேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு நம்மளோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டு அதை பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது உவமை யோமிக்கப்படும் பொருள் அப்படின்றது இருக்கு, இது ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்காது, வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரி இருக்கிறது தான் உருவகம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல க்வெஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வ செவிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது உவமை எது உருவகம்ன்றது நம்மளால சொல்ல முடியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி பொருள்பட அமைஞ்சிருக்கனால இது உருவகம். குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இந்த இடத்துல கை தொன்று அப்படின்ற பாடல் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடலுடைய பொருளையே நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு அதை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். இந்த திருக்குறள் வந்து இந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் கை பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தால் மலையின் மேல் ஏறி யானை போரை கண்டற்றால் போன்றது. நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லாமே செஞ்சுக்கணும். அப்போ இந்த இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது, தன்னோட அந்த கை தொன்றுன்றது நம்மளுடைய கைப்பொருள் அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இந்த திருக்குறள் மூலமா நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பொருள் அந்த வேர்ட்ஸ்குள்ள இருக்க பொருள் முதற்கொண்டு நம்ம படிக்கணும், அந்த அளவுக்கு டீப்பா நம்ம படிக்கணும்ன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏழாவது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்றது க்வெஸ்டின். இதுல என்ன வகையான எதுகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இந்த க்வெஸ்சன்ல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்மளால எதுகை எதுன்னு கேட்டா ஈஸியா எழுதியிருக்க முடியும். ஆனா இதுல என்ன வகையான எதுகை அப்படின்னும் போது கீழே அந்த எதுகைக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த க்வெஸ்டினுடைய ஆன்சர் கூழை எதுகை அப்படின்றது ஆன்சர். எப்படி இது கூழை எதுகை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட டெபினேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஒரு அடி, அதாவது ஒரு அடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல் மூன்று சீர்களில் வர எதுகை தான் கூழை எதுகை. முதல் மூன்று சீர்கள் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது எழுத்து பாருங்க, பற்றுக இற்று, பற்றற்றான்ல அந்த இற்று ரெண்டாவது எழுத்து இற்று வருது, பற்றினை அதுல ரெண்டாவது எழுத்து இற்று வருது. இந்த மாதிரி மூணு ஒரே ஒரு சீர்ல ஒரே அடியில மூணு சீர்கள்லயும் வர எதுகை ஒரே மாதிரி இருக்கனால இது கூழை எதுகை. எட்டாவது க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தருக. சோ ஏழாவது க்வெஸ்டினுக்கும் எட்டாவது க்வெஸ்டினுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. இந்த மாதிரி எதுகையுடைய வகைகள் மோனையுடைய வகைகள்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல நம்மளுடைய எதுகையுடைய வகை எதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். எப்படி நான் இதை மேற்கதுவாய் எதுகை அப்படின்றத சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடியின் முதல் மூன்று மற்றும் நான்காம் சீர்களில், அப்போ நாலு சீர்களிலுமே வர ஒரே ரெண்டாவது லெட்டர் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது மேற்கதுவாய் எதுகை. ஃபர்ஸ்ட் நல்லா அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கூழை எதுகை அப்படின்றது முதல் மூன்று சீர்களில் எதுகை வர்றது, மேற்கதுவாய் எதுகை அப்படின்றது ஒரு அடியில் வர நாலு சீர்கள்லையுமே எதுகை ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது மேற்கதுவாய் எதுகை. நைன்த் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை, நான் என்னை பத்தி சொல்றேன், இதுதான் தன்வினை. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, நமக்கு பார்க்கும் போதே ஈஸியா புரியும் இந்த மாதிரி இலக்கணம்லாம். எப்பவுமே அப்போதி அடிகள் நான் வரை கற்கவில்லை, வேற ஒருத்தவங்க சொல்றாங்க அப்போதி அடிகள் நான் வரை கற்றார், அப்போதி அடிகள் நான் வரை கற்றாரா, இன்னொன்னு கற்பித்தார். இதுல சரியான ஆன்சர் கற்றார். எப்படி நான் இதை சொன்னேன்னா, நமக்கு தன்வினைக்கான டெஃபினேஷன் நமக்கு தெரியணும். அதாவது தன்வினை அப்படின்றது, தன்வினை வாக்கியத்துல ஒரு நபர் தானே ஒரு செயலை செய்வது, அவங்களா செய்யறது. அதே மாதிரி அந்த வினை என்ன ஆகும்னா அது பயனா வந்து முடியும். அதை வச்சு நம்ம தன்வினை எதுன்றத கண்டுபிடிக்கலாம். அண்ட் டென்த் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும், ரொம்ப ஈஸியான க்வெஸ்டின். எப்படி நான் இதை ஈஸின்னு சொன்னேன்னா, இப்போ இரவு பகல் அப்படின்னும் போது அது என்ன ஆயிடுதுன்னா உண்மை தொகையாயிருது. ஏன்னா அந்த இடத்துல அப்படின்ற விகுதி மறைஞ்சு வருது. அதுவே கங்கையும் சிந்துவும் அப்படின்னும் போது அப்படின்றது வெளிப்படையே தெரியுது, என்ன கூடிய மாதிரி இருக்கனால எண்ணுமை. இப்படி நம்ம படிச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டென் க்வெஸ்டினுக்கான
டெஃபினேஷனோட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சு, இந்த இலக்கண குறிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.